Hello friends, in the video we நம்ம ஹூப் பார்ட் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பிக்சரை ஃபோன்லயே டைரக்டா ட்ரேஸ் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ பேக்ரவுண்ட் கொடுக்கணும். அது பேக்ரவுண்ட்காக பீச் கலரும் கொஞ்சம் ப்ரவுன் கலர் மிக்ஸ் பண்ணா நமக்கு சாண்ட் கலர் கிடைக்கும். அந்த சாண்ட் கலருக்காக இந்த ரெண்டே மிக்ஸ் பண்ணி நான் கொண்டு வந்திருக்கேன். இதை வந்து பேக்ரவுண்டா நம்ம யூஸ் பண்ண போறோம். நம்ம எப்பயும் மேக்ஸிமம் பேக்ரவுண்ட் யூஸ் பண்ணும்போது பின்னாடி பெரிய ஸ்பேஸில் தான் வரையும். அதுக்காக நான் வாட்டர் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் நிறையா வீடியோவில். ஏன்னா ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகும் அப்போ தான். அதுக்காக நம்ம வாட்டர் அப்ளை பண்ணிவிட்டு இப்போது நம்ம மிக்ஸ் பண்ண அந்த சாண்ட் கலரை வந்து அப்ளை பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கொஞ்சம் எடுத்து வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தனியாக மிக்ஸ் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு கலரையும் மிக்ஸ் பண்ணி பாருங்கள் இந்த கலர் நமக்கு செட் ஆகும் சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். எப்போவுமே கலர் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்துக்கணும். ரெண்டு கலருமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அந்த கலரை கொண்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கீழே ஃபுல்லாக நம்ம சாண்டு ஒரு சாண்ட் எஃபெக்ட் கொண்டு வர்றதுக்கு இந்த கலர் அடித்து ஃபினிஷ் பண்ணுறோம். அடுத்து மேலே வந்து ஒரு ஸ்கை எஃபெக்ட் கொண்டு வரணும். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கொஞ்சம் தண்ணி ஓவர் ஆகாமல் பார்த்துக்கோங்க. அப்படி தண்ணி ஓவர் ஆயிடுச்சுன்னா அந்த கலர் ஓவர அதாவது ஒரு ஸ்ப்ரெட் ஆன மாதிரி இருக்கும், தண்ணி பட்ட மாதிரியே இருக்கும். இப்போ ஸ்கைக்கு வந்து டார்க் ப்ளூ கலரும் அதில் வந்து ஒயிட் கலரும் மிக்ஸ் பண்ணுறேன் நான். டார்க் ப்ளூவில் ஒயிட் மிக்ஸ் பண்ணிக்கிட்டால் லைட் ப்ளூ வரும். இது வந்து ஸ்கைக்கு அப்ளை பண்ணலாம். கீழே பண்ண மாதிரி தான் ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு வாட்டர் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த லைட் ப்ளூ அடிக்கிறேன். அந்த பிக்சர் நம்ம ட்ரா பண்ணியிருக்கிறதுக்கு உள்ளே வராமல் பார்த்துக்கோங்க. லைட்டாக உள்ளே பட்டாலும் பரவாயில்ல, நம்ம திரும்ப உள்ள அந்த பிக்சரை அடிக்கும் போது கரெக்ட் பண்ணிடலாம். இருந்தாலும் மேக்ஸிமம் நீங்கள் அந்த அவுட்லைன் கொடுத்துருக்கோம்ல அதுக்கு உள்ளே வராத மாதிரியே பார்த்துக்கோங்க. கீழே அந்த கை இடுக்கலாம் அந்த தெரிகிற அந்த ப்ளூ ஸ்கைலாம் ஃபில் பண்ணிடுறோம். ஃபோனில் எப்படி ட்ரேஸ் எடுக்கிறதுனா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃபோனை நல்லா பிரைட் ஸ்க்ரீனில் வச்சுட்டு பிரைட் கலரில் வச்சுட்டு நல்லா டார்க்கான ஒரு ரூம்குள்ளே போய்க்கோங்க. போயிட்டு அந்த நம்ம அந்த இது கிளாத் இருக்குல்ல அந்த கிளாத்துக்கு கீழே ஃபோனை வச்சுட்டோன்னா நல்லா தெரியும். அதாவது இருட்டான ஒரு இடத்துல போய்கிட்டால் தான் நல்லா பிரைட்டாக தெரியும் நமக்கு. நல்லா டீட்டெயிலாக தெரிகிறதுக்கு நல்லா டார்க்கான ரூம்குள்ளே போய்க்கோங்க. நல்லா ஸ்க்ரீனை வந்து நல்லா பிரைட் கலரில் வச்சுருங்க. ஃபுல் இது வச்சுட்டா நமக்கு வந்து நல்லா அந்த இருக்கிற பிக்சர் வந்து அந்த துணிக்கு மேலே நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும். அப்புறம் நம்ம ஈஸியாக வரைஞ்சிடலாம். அது எப்படி ட்ரேஸ் எடுக்கணும்ன்ட்டு தெரியலைன்னா சொல்லுங்கள், நான் அதுக்கு வீடியோ போடுறேன். அடுத்து அந்த ப்ளூலேயே இன்னும் கொஞ்சம் ஒயிட் கலர் ஆட் பண்ணிட்டா இன்னும் லைட் கலரில் கிடைக்கும். அது வந்து க்ளவுட்ஸ்க்காக நான் அந்த மாதிரி பண்ணி போட்ரா பண்ணுறேன்.
clouds நம்ம draw பண்ணிட்டுக்கோம் அங்கங்க இருக்கிற மாதிரி நம்ம இப்படி சும்மா சுத்தி சுத்தி விட்டாவே போதும் அது ஒரு clouds clouds மாதிரி வந்துடும் ஆனால் எந்த இடத்துல போட்டால் அது நல்லாயிருக்கும் எங்கெங்கே நம்ம அந்த க்ளவுட்ஸ் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு பிளான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வரீங்க அடுத்து இந்த கேர்ளோட ட்ரெஸ்க்கு ரெட் கலர் எடுத்திருக்கேன் இதில் எதுவும் அப்ளை பண்ணல அதாவது மிக்ஸ் பண்ணல அந்த ரெட்டை வந்து அப்படியே எடுத்து அப்ளை பண்ணிகிட்ருக்கேன் எந்த கலரும் மிக்ஸ் பண்ணாமல் டைரக்ட் ரெட்டை எடுத்து அப்ளை பண்ணிகிட்ருக்கேன் நம்ம இப்போ தண்ணி அப்ளை தண்ணி இல்லாமல் நம்ம அப்ளை பண்ணும்போது பாருங்களேன் கொஞ்சம் அந்தந்த இடத்துலலாம் திட்டு திட்டாக வரும் நம்ம நிறைய எடுக்கும்போது தான் அது அப்ளை ஆகும் கொஞ்சம் அதுக்கு மீறி லைட்டாக அந்த சைடு தள்ளி அப்ளை பண்ணோன்னா அவ்வளோதான் வராது ஏன்னா தண்ணி வைக்கும் போது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்ளை ஆகிறதுக்கு அந்த கிளாத்தில் அப்ளை ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஆனால் தண்ணி இல்லாமல் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதில் ஒட்டவே செய்யாது நம்ம எந்த இடத்துல ப்ரெஷ் வைக்கிறோமோ அந்த இடத்துல மட்டும்தான் அப்ளை ஆகும் அடுத்து கொஞ்சம் இந்த சைடு தள்ளி அடிச்சிட்டோன்னா அப்ளை ஆகாது அதனால தான் தண்ணி வச்சுக்கிறோம் தண்ணி அப்ளை பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு அப்படின்றது ஆனால் இந்த மாதிரி ஸ்மால் ஸ்பேஸுக்கு தண்ணி ரொம்ப அப்ளை பண்ணணும் தேவையில்லை நான் அந்த ரெட்டில் இருக்குல்ல அந்த ரெட்லேயே ப்ரௌன் கலர் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் ப்ரௌனே மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் டார்க் கலர் ரெட்டு தெரிகிறதுக்காக ரெட் வித் ப்ரௌனை மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஃப்ராக்கோட லைன்ஸ் எல்லாம் தெரியணும்ல அதுக்காக ரெண்டே மிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன் அடுத்து இந்த முந்தானை நெக்ஸ்ட்டு வந்து எல்லோ ப்ளூ அப்புறம் ரெட்டு இது என்ன கலர் ஃபார்ம் பண்ணனா கோல்டன் கலர் கோல்டன் கலர் வர வைக்கிறதுக்கு எல்லோவையும் ப்ளூவையும் நம்ம மிக்ஸ் பண்ணால் க்ரீன் கிடைக்கும் அந்த க்ரீன் வித் ரெட் மிக்ஸ் பண்ணால் கோல்டன் கலர் ஃபார்ம் ஆயிரும் அதை வந்து இந்த பார்டர்க்கெல்லாம் கொடுக்குறேன் இந்த சாரி அந்த துப்பட்டா அப்புறம் கீழே உள்ள ஸ்கர்ட்கெல்லாம் அந்த பார்டருக்கு இந்த கோல்டு கலர் கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் நெட்டில் வந்து போட்டு பார்த்தாவே தெரியும் அதாவது என்ன அதாவது இப்போ நம்ம ஒரு கலரை கொண்டு வைக்க வர வைக்கணும் அதாவது இப்போ எனக்கு கோல்டன் கலர் வேணும் அப்படின்னா எந்த கலரை ஆட் பண்ணால் கோல்டு கலர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் அதுலேயே ஒரு சார்ட் மாதிரி வரும் அதை வச்சே நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் இப்போது ப்ளூ வித் பிளாக்கு அது வந்து இந்த பாயோட ட்ரெஸ்க்காக ப்ளூவில் வந்து அந்த ஒரு டிப் அந்த ப்ரெஷ்ஷோட டிப் மட்டும்தான் பிளாக் எடுத்தேன் அதுவே இவ்வளோ டார்க் ஆயிடுச்சு இது டார்க் ப்ளூ ஷர்ட் மாதிரி கொடுத்துருக்கேன் அந்த ஓரத்தில் வரையும் போது மட்டும் கொஞ்சம் பார்த்து வரையணும் இல்லாட்டா வெளியே போயிடும் அந்த நம்ம ட்ரா பண்ணிக்கிறதுக்கு மீறி வெளியில் போயிடுச்சுன்னா நல்லா இருக்காது
ஓரம் வரையும் போது இப்படி பார்த்து வரைஞ்சுக்கோங்க. அடுத்து பீச் கலர் எதுக்குன்னா அந்த ஹேண்டுக்கு நம்ம ட்ரா பண்ணுறோம். இந்த சாண்டோட கலரும் அந்த ஹேண்டில் அந்த கையும் சேம் கலரில் கொஞ்சம் தெரியுது, அதுக்காக அது கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக நான் அந்த பீச்சில் வந்து கொஞ்சம் ப்ரௌன் மிக்ஸ் பண்ணி அதை அவுட்லைனாக கொடுக்க போகிறேன். இந்த நெக் அப்புறம் இயர்ஸ்க்கெல்லாம் அந்த பீச் கலர் அந்த கலரை கொடுத்துக்கோங்க. இதில் வந்து கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது பார்டராக கொடுக்குறேன். ஏன்னா அந்த சாண்டும் அந்த கையும் இருக்கிறதுக்கு வந்து நமக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும்ல, அதுக்காக. அடுத்து அந்த கோட்டோட இன்னர் ஷர்ட் வந்து நம்ம ஒயிட் கலரில் கொடுத்துக்கலாம் லைட்டாக. நெக்ஸ்ட்டு அடுத்து வந்து நம்ம இங்கே ப்ரௌன் கலர் கொடுக்குறோம், இந்த தோரணம் மாதிரி இருக்கிற செட்டப்புக்கு ப்ரௌன் கலர். இது வந்து உட்ல இருக்கிறதுனால இந்த ப்ரௌன் கலர். உங்களுக்கு சேனல் பிடிச்சிருக்கு, வீடியோஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு என்னென்ன வீடியோஸ் வேணும், எந்த மாதிரி வீடியோஸ் வேணும், ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதையும் பண்ணி போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். உங்களால் டைரெக்டாக இந்த கம்பம் இருக்குல்ல, அதுக்கு டைரெக்டாக உங்களால் கலர் அப்ளை பண்ண முடியலை ஸ்ட்ரைட்டாக அப்படின்னா ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரைட்டாக அப்ளை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஏன்னா டைரெக்டாக ஸ்ட்ரைட் லைன் மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதனால் நீங்கள் ஸ்கேல் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக வரும். நான் வெறும் ஃப்ரீ ஹேண்ட்லேயே யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணேன், ஏதோ ஓரளவுக்கு வந்திருக்கு. இந்த டிசைன்ஸ்க்காக அங்கங்கே இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைப்பில் கொடுத்துருக்கேன். அடுத்து இந்த ஸ்க்ரீனுக்கு வந்து பிங்க் கலர் கொடுத்துருக்கேன். பிங்க் எப்படி வரும்னா ரெட் வித் ஒயிட், ரெட்டையும் ஒயிட்டையும் மிக்ஸ் பண்ணோன்னா பிங்க் கலர் கிடைக்கும். அதை தான் இப்போ அப்ளை பண்ணிகிட்ருக்கேன் இந்த ஸ்க்ரீனுக்காக. இந்த ஓரம் அந்த பார்டர் இருக்குல்ல அதில் கொடுக்கும் போது கரெக்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம உள்ளக்கை எப்படி வேணால் கை அசைச்சு பண்ணிக்கலாம், அந்த கார்னர் வரும்போது கரெக்டாக அடிக்கணும், அப்ளை பண்ணணும். இல்லாட்டா அந்த ஸ்கை அந்த சாண்டோடு போய் இந்த பிங்கெல்லாம் மிக்ஸ் ஆயிடும். அதனால்
இந்த ஸ்க்ரீன் மடிஞ்சிருக்கிற மாதிரிலாம் நம்ம ஒரு இது கொண்டு வரணும். அதுக்காக அதை சுற்றி அந்த கம்போ இருக்குல்ல, அதை சுற்றி வர்ற மாதிரி நான் கொஞ்சம் ட்ரா பண்ணியிருக்கேன். அடுத்து இதுலேயே இன்னும் கொஞ்சம் லைட்டாக ரெட் கலர் ஆட் பண்ணி டார்க் கலர் கொண்டு வந்துட்டு, சாரி ஒயிட் கலர் ஆட் பண்ணி லைட் கலர் கொண்டு வந்துட்டு, இன்னும் கொஞ்சம் லைட்டாக உள்ளக்க ஸ்க்ரீன் இருக்கிற மாதிரி, அதாவது மடிஞ்சு மடிஞ்சு இருந்தால் எப்படி இருக்கும் அந்த எஃபெக்ட் கொண்டு வர்றதுக்கு இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். இதோட பார்ட் டூ வீடியோ, இந்த ஹெட்டு ஹெட்டில் இருக்கிற ஹேர் இதெல்லாம் பண்ணுறது பார்ட் டூ வீடியோவாக வரும். ஃபஸ்ட்டு இந்த பேக்ரவுண்ட் இந்த பெயிண்டிங் மட்டும் நான் பார்ட் ஒனில் போட்டுட்ருக்கேன். பார்ட் டூ வீடியோ அடுத்த வீடியோவாக வரும். அடுத்து ப்ரௌன், இதில் எக்ஸ்ட்ரா ப்ரௌன் மிக்ஸ் பண்ணி அந்த லைன்ஸ் அந்த மடிப்பு எல்லாம் தெரிகிறதுக்காக. எல்லாம் நம்ம க்ரியேட்டிவிட்டி பொறுத்து தான் இருக்குது. அங்கங்கே லைட் லைட்டாக கொடுத்துக்கணும். எந்த இடத்துல கொடுத்தா நல்லாயிருக்கும் பார்த்துக்கோங்க. ஃபுல்லாகவும் அப்ளை பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் வீடியோ பார்ட் 2.